வணக்கம் 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 மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெட்ராஸில் மழையெல்லாம் ஓஞ்சிருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். பைதவே, யூடியூபர்ஸ்க்கு தான் எப்போவுமே வாழ்க்கையில் கஷ்டம். ஒன்று, நல்ல கண்டென்ட் இருக்கும், ஷூட் பண்ணலான்னு தோணும், பட் இந்த மாதிரி மழை வந்து பவர் கட் ஆகிடும். நினச்ச விஷயத்தை நினச்ச நேரத்தை சொல்ல முடியாது. பட்டு நான் ஸ்காட்லாண்டில் இருக்கேன். ஓவர் சீட் தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இன்னைக்கு சரியான வீபே கொஞ்சம் பழசுதா. என்கிட்ட உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போடா, அப்புறம் தான் தெரியும் இந்த பரதேசி டாக்டர் படம் பார்க்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து போன மாதம் ஐபோன் 13 ப்ரோ வந்துச்சு. நான் கூட ஐபோன் 13 ப்ரோ அப்பப்போ போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். விலை எவ்வளோ, விலை எவ்வளோ, விலை எவ்வளோ. ஏய், அது ஆரம்பிச்சிருந்தே 1000 pounds தாண்டா. இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கா? எவ்வளோ? 1000 pounds 100 pounds வந்துருமா அப்படின்னு மாதிரி நானும் மனசுக்குள்ள என்ன கேட்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீபு பேங்க் பேலன்ஸ் 13 ரூபா. சர்ச் ஹிஸ்ட்ரி, ஐபோன் 13 ப்ரோ எக்ஸ்பிரைஸ் தேவைதானா இதெல்லாம்? இல்ல நமக்கு தேவையா இதெல்லாம்? ஹலோ, ஏன் டென்ஷன் ஆறீங்க? நானும் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதான் டென்ஷன். அடுத்து 90s கிட், எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துருச்சு அப்படின்னு ரிங்டோன். அப்ப கடவுள் யோசிக்கிறாராம், சேச்சா ரிங்டோன் தானே, வச்சுக்க வச்சுக்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த நம்ம வந்து ஹோட்டல்ல விரும்பி எதையாவது சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்ப சின்ன பிள்ளைங்க வந்து உட்காந்து அது எனக்கு அப்படின்னு கேட்கும். அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க? அதையேதான் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, மீ ஈட்டிங் பீஸ்ஃபுல்லி அட் ஹோட்டல் ரேண்டம் கிட். அம்மா, எனக்கு அந்த அண்ணா சாப்பிடுறது வேணும், தட் ஆன்டி அது வேணாம், அது ஆயி, அது நல்லா இருக்கு. அப்ப நம்ம என்ன நடப்போம்? இனிமே கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் மூத்தாகி அவங்க நல்லா வரும். அடுத்தது சரியான மீம், அம்மா சோத்துல எறும்பு கிடக்கு பாருவே. பரவாயில்ல, எறும்பு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடு, தட் எறும்பு பீ லைக். அடுத்து இன்னொரு விஷயமும் தேவாடு தான், குழந்தை வந்து கேரட் சாப்பிடு அப்படின்வாங்க. வெளிநாட்டில் என்ன சொல்லுவாங்க அம்மாக்கள்லாம்? கேரட் இஸ் கால் த பீட்டோ கேரட்டின், விட்டமின் ஏ இருக்குது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு. நம்ம ஊர்லலாம் சனினே, அப்புறம் இப்போ சாப்பிடலன்னா கண்ணாடி போட்டு தொலைவ, சரியா? சாப்பிட்டு தொலை. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற? ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இது வந்து ஒரு சிங்கிளோட வலியை வந்து இந்த பீப்ல போட்டுருக்காங்க. விஷால் மூலமாக, 30 ரூபா இருந்தா காளா சாப்பிடுவேண்டா, 80 ரூபா இருந்தா சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேண்டா, எவ்வளுக்கோ 100 ரூபா டைரி மில்க் கொடுக்க அவசியம் இல்லை. அடுத்து இந்த மாஸ்க் போடுறது நான் நினைப்பேன், போற போக்க பார்த்தா கொரோனால சாவரமோ, மாஸ்க் போட்டு மூச்சு முட்டியே சத்துருவோம் போல. அதுதான் இங்க வந்து வடிவேலு மூலமா போட்டுருக்குறாங்க. நம்ம இலையில சாப்பிட்றப்போ சோறு போட்டிருப்போம், சாம்பார் ஊத்தி அழகா சாப்பிட்டுருவோம், தயிர் ஊத்தி அழகா சாப்பிட்டுருவோம். ஆனா நமக்கு அடங்காம போறது ரசம் மட்டும்தான். அப்படியே ஓடுவோம் அந்த பக்கம், அப்படியே ஓடிட்டு இருப்பா, அவனை வலிச்சு இப்படி பிடிக்கிடும். அதுக்குதான் சரியான பீ போட்டிருக்கிறாங்க, ஒயில் ஈட்டிங் இன் வாழை இலை ரசம். ஏய், ஓடாத ஓடாத, டீசெண்டா உள்ளவா. சின்ன வயசுல எல்லாரும் என்ன சொல்லியிருப்பீங்க? படிச்சு முடிச்சு பெரிய ஆளாகி கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் காப்பாற்றணும், ஏழைங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம். ஆனா படிச்சு முடிச்சு பிறகுதான் தெரியுது, நம்மளை காப்பாற்றவே யாரும் இல்லை அப்படின்னு. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. கடவுள்னா யாரு அப்படின்னு அன்பேசியம்ல கேக்குறப்ப, யாரோ தெரியாத பிள்ளைக்காக நீ அழுத பாத்தியா, அந்த மனசுதாயா கடவுள் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் கடவுள்னா யாரு சார்? நம்ம கல்யாண வீட்டில் அடுத்தது இன்னொரு காய், இன்னொரு கோபி 65, ஒரு சிக்கன் 65, ஒரு பாயாசம், ரெண்டாவது ரவுண்டு கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்து இலக்காரன் கூப்பிட்டு, ஏய் பாயாசம் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறப்போ நமக்கு எவ்வளவு ஆறுதல் இருக்கு. அவன் தான் சார் கடவுள், அந்த பக்கத்து இலதான் சார் கடவுள். அடுத்து நான் பார்த்தது நம்ம ராஜா ராணி சிவகாமி வாய்ஸ்ல இந்த மீமை படிச்சு பாருங்க. இப்போ சென்னையில மழை பெய்யறதுனா யாரு? சந்தியாதான் காரணம். கரெக்டா சிங்க் ஆகுதுல, அவங்க மூஞ்சி பார்த்தாலே எனக்கு அந்த வாய்ஸ் கரெக்டா ஞாபகத்துக்கு வந்துருக்கு. கடைசியா ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுல வந்த ரெயின்ஸ் பத்தி அதிகமா தமிழ் மக்களுக்கு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தது யாரு? ஆப்ஷன் ஏ வெதர்மேன் பிரதீப் ஜான், ஆப்ஷன் பி ஐஎம்டி டிபார்ட்மெண்ட், ரைட் ஆன்சர் இஸ் மதன் கௌரி.
மனுஷன் மதன எத்தனை வீடியோ போட்டிருக்காப்ல. ஆரஞ்ச் அலர்ட், நவம்பர் 10 மேக்ஸிமம் ரெயின் வாட்டர், பிக் ஒன் கம்மிங், மோர் கம்மிங், வஸ்ட் இஸ் கம்மிங். இங்க இருக்க பதட்டமா இருக்குல்ல, இப்படி டெய்லி பீதியை கிளப்பிக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் மெதுவா 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 பண்ணுவான். ஒரு வீடு புதுசா. ஸோ எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இனி வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பழைய ஃபார்மில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே ஃபன்னோட பட் அதே சுவாரஸ்யத்தோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதே சமயம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்க வைக்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும். டூ சப்போர்ட் இட் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஏதாவது மீம்ஸ் பார்த்தது ஷேர் பண்ணுவோம்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம்.